Hi, Rakesh. In a matter. உனக்கு என்ன தாண்டா வேணும்? நீ அவ விட்டுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்ல. என்ன கேட்டாலும் கொடுப்பியா? கொடுக்கறேன். என்ன வேணாலும்? என்ன வேணுமோ கேளு, கொடுக்கறேன். உன்னோட உயிர் வேணும். நீ தானே சொன்ன நீ அவனோட உயிர்னு? அந்த உயிர் தான் எனக்கு வேணும். அப்ப ஃப்ரெண்டே சொன்ன லவ்வுக்காக 1000 சொல்லுவோம், அதெல்லாம் நம்பினா எப்படி? ஏற்கனவே நீ ரொம்ப ஆடிட்ட, போதும் நிறுத்த. மரியாதையா நீ அவ விட்டுரு. என்ன மாதிரி ஒருத்தனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், ஆனா எனக்கு ஒரு தேவதைய கிடைச்சிருக்கா, அதனாலதான் நான் மரியாதையோட சொல்றேன். அவளை விட்டுட்டு ஓடி என்னைய மிரட்டி பாக்குறியா? என்னையே எனக்கு பொண்ணுங்க ஒன்றும் புதுசு கிடையாது, ஆனா அவளை பார்த்த உடனே எங்கேயோ டச் ஆச்சு. அவளை மறக்கிறதுக்காக 50 கோடி செலவு பண்ணிருக்கேன். உனக்கு என்ன பத்தி தெரியாது, குறுக்கு வந்த நான் கூறு போட்டுருவேன். ஏய், மும்பை போய் தெரு தெருவா இந்த டோனிய பத்தி கேளு. 1000 ரூபாய்க்கு காலை வெட்டின கதையை சொல்லுவாங்க. அதை பிடிச்ச பொண்ணுக்காக எந்த பார்ட்டை அறுப்பேன், எந்த பார்ட்டை வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. டேய், நீ யார்கிட்ட முதல்ல தெரியுமா? மாஃபியாவோட தொழில் பண்றவங்க கிட்ட. யாரு பேரு சொன்னா மொத்தம் மும்பையும் நடுங்குமோ? அந்த இர்ஃபான் பாயோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு போன் கால் போதும், பாய் உன்னை தூக்கிடுவான். பைக்ல ஹெல்மெட் போடாம போகும்போது டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டினா எனக்கு அவனு தெரியும் இவனு தெரியும்னு சொல்ற மாதிரி இருக்க. உன்னை பத்தி பேசும்போது ஏன் மாஃபியாவை பத்தி பேசுற? இர்ஃபான் பாய் பத்தி மென்டல் ஆட உனக்கு? ஒரு வடி சொன்னா புரியாதா? ரீஹா மட்டும் எனக்கு கிடைக்கலனா அவளை நான் கொன்னுடுவேன். பங்காளி, ரெண்டு பேரும் நல்லா மாட்டணும். மறுபடியும் என் லைஃபை சேவ் பண்ண தேங்க்ஸ் டோனி. ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம், உனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொன்னா? நீ எனக்கு போன் அடிச்சதும் நான் அவளுக்கு போன் அடிச்சிட்டேன். ராகேஷ், நீ எவ்வளவு பெரிய புறம்போக்குன்னு ஊவாயிலே சொல்ல வைக்கிறதுக்காக சில பொய் சொல்லுவேன்னு சொன்னேன். அப்படின்னா உன்னை பத்தி நீ சொன்னது எல்லாமே பொய் சொல்லுவேன்னு அவகிட்ட சொன்னப்பாங்களே? உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மை. நான் உன்னை விட பெரிய கேடி. என்ன, ஹாப்பியா இருக்கீங்க? டல்லா இருக்கேன். உன் மூஞ்சி சிரிச்சாலும் அழுகிற மாதிரியே இருக்கும் இல்ல? ஜோக் பண்ணாத, ராகேஷ் விஷயத்துல அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. எல்லாரும் லவ் ஃபெயிலியர் ஆனா அழுவாங்க, லைஃப் சேவாயும் அழுவுறீங்களே. சச்சா, உங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க அசிங்கமா இருக்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் என்ன பண்ண? அதான், நீ என்ன பண்ணனு கேக்குற. இவ்வளவு ஹாப்பியா இருக்கணும், எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கணும், பப்புக்கு போகணும், டான்ஸ் பண்ணணும், ஏதாவது பிளான் பண்ணியா நீ? என்னடா சிரிக்கிற? I'm very bored. I need some entertainment. Come on, entertain me. Come on. What are you waiting for? Hello, sir. Hi. உங்க வேலை முடிஞ்சிடும். ஹலோ, நான் உங்ககிட்ட பேசணும் டோனி. சொல்லுங்கா. நீ என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு ஹாப்பியா இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கேன். இந்த ஹாப்பினஸ் லைஃப் லாங் இருக்கணும்னா I want to be with you forever. I love you Tony. I love you so much. ஹலோ ஹலோ, இவனை எதுக்கு கொன்னு தெரியுமா? பிசினஸ்ல இவன் என்னை ஏமாத்திட்டான். டோன்ட் பி ஷாக், ஹி வாஸ் எ சீட்டர். வைசாக்ல இருந்து
உன்னுடைய சரக்கு கிளம்பிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. நல்ல வசமா மாட்டினா. நீயா வேணுமாடா உனக்கு? எனக்கு அவ்வளவு சீர் இல்லையா? இர்ஃபான் பாய் யாரோ எனக்கு தெரியாதா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. பின்னாடி வந்து பொட்ட மாதிரி அடிச்சது இல்லாம நீ சொல்ற கட்டு கதையில நம்ப சொல்றியா? இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். இர்ஃபான் ஆவது கர்ஃபான் ஆவாத. ஹே ராகேஷ், எங்க இருக்க? இங்க என்ன ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாய். அப்படியா? அப்ப அவனை போட்டு தள்ளிடு. இல்ல பாய், அவன் சாகத்துக்கு முன்னாடி நான் யாரு அவனுக்கு காட்டணும் பாய். அப்படின்னு அவனை இங்க கூட்டிட்டு வா, நாம யாருன்னு அவனுக்கு காட்டலாம். இந்த நாய் தான் பாய், இர்ஃபானா கிர்ஃபானு சொன்னவன். அவனை கூட்டிட்டு வா. டேய் பாரு, இர்ஃபான் பாய பாரு. அஸ்லாம் அலைக்கும் இர்ஃபான் பாய். யாருன்னு தெரியல. அஜோ அஜோ பாய். சுட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு எவனாவது சோஃபால உட்காந்தா இர்ஃபான் பாய் ஆயிடுவானா? எந்த டிராமா கம்பெனிலிருந்து இவனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவன் இர்ஃபான் லேடன், பென் லேடன். உன் டவரை தரமட்டம் ஆக்கிட்டு இப்படிதான் திபுரா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப என்னடா அடிச்ச நம்பிருவோமா? யாரா நீ? டோனி. என்னடா தைரியம் உனக்கு? நீ ஒருத்தந்தா, நாங்க எத்தனை பேர் இருக்கோம்? அடுத்த ஒரு கிலோ மாமிசம் கூட இல்ல உன் உடம்புல. ஒல்லியா இருக்க, எங்க கிட்டே நீ ஆட்டம் காட்டுறியா? கரண்ட் ஒயர் கூட என்ன மாதிரிதான் மெலுசா இருக்கும்டா. ஆனா அதை டச் பண்ணி பாரு, ஷாக் அடிக்கிறது மட்டும் சாலிடா இருக்கும். இவனுடைய சாவு சாதாரணமா இருக்க கூடாது. பத்து ஜென்மம் எடுத்தாலும் அந்த பொண்ணோட ஞாபகமே இவனுக்கு வரக்கூடாது. இர்ஃபான் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணும். இவன் டயலாக் கூட சூப்பரா பேசுறான்டா. பந்தா கண்டது போதும். நீ இர்ஃபானா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்ன போட்டே தள்ளிருப்ப. பயமுறுத்துற அஜு பாயோட தம்பி இர்ஃபான் பாய நான் போட்டு தள்ளிட்டேன். ஒரு பொண்ணோட லவ்வுக்காக இர்ஃபான் பாய அநியாயமா கொன்னுட்டீங்க. லவ் ஆது கிவ் ஆது. முதல்ல இந்த பாடிக்கு லவ் செட் ஆகும்னு நீங்க எப்படா நினைச்சீங்க? நான் சென்னையில கால் எடுத்து வச்சது அந்த பொண்ணுக்காக இல்லடா, உங்க உயிரை எடுக்கிறதுக்காக. உன் பையனை டார்கெட் பண்ணது காதலுக்காக இல்லடா, உங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறது. முதல்ல இந்த இர்ஃபான காஷ்மீர்லயே தூக்கியிருப்பேன். ஆனா உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா தூக்கணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சரிய மாட்டீங்கடா. உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா கொள்றதுக்காக 2 மாசமா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை தேடிட்டு இருந்தடா. என்ன மாதிரியான ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிங்கடா? ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன்.